இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு ஆண்டவர் இயேசு நமக்கு இன்றைக்கு போதிக்கிறார். மக்கள் அடையாளத்தை கேட்டு வந்தார்கள். யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் கொடுக்கப்பட மாட்டாது என்று இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார். யோனாவின் அடையாளம் என்று சொல்லும் பொழுது நாம் மனதிலே கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. யோனா மற்ற மக்களிடமிருந்து வித்தியாசமானவராக அங்கே அவர்களுக்கு காணப்படவில்லை. காரணம், மற்றவர்களைப் போலவே இவரும் உடை அணிந்திருந்தார், ஆடை அணிந்திருந்தார். அவரிடம் சீருடை அல்ல, இவர் இறைவாக்கினர் என்பதற்காக ஒரு சீருடை அல்ல. ஆனால் இப்பொழுது குருக்களிடம் ஒரு சீருடை உண்டு, அருட்சகோதரிகளிடம் ஒரு சீருடை உண்டு, ஊழியர்களுக்கென்று ஒரு சீருடை உண்டு. இன்னார் ஊழியர், இன்னார் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதற்கான ஒரு அடையாளம் சமுதாயத்தில் இருக்கிறது. யோனா வந்த பொழுது ஒரு அடையாளமும் இல்லை, ஆனால் வார்த்தைகள் தெய்வீகமாயிருந்தன. வார்த்தைகளிலே மனமாற்றத்தை நம்மிடமிருந்து பிடுங்கி எடுக்கின்ற ஆழமான கடவுளுடைய குரலாக இருந்தது. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கும் இந்த ஊழியர் அந்த ஊழியர் என்று அல்ல, ஒவ்வொரு ஊழியரின் வழியாகவும் கடவுள் நம்மை அழைக்கிறார். மனம் மாற்றத்திற்கு ஊழியர்கள் தான் அடையாளம். இந்த ஊழியர்களில் யாரை விட்டுவிடக்கூடாது? உன்னுடைய தாய், உன்னுடைய தகப்பன், உன்னை திருத்த விரும்புகின்ற நண்பன், பெரியவர், அவர்களை விட்டுவிடக்கூடாது. அவர்கள்தான் உனக்கு அடையாளம். அன்பானவர்களே, அவர்கள் வழியாக வருவது கடவுளுடைய கட்டளைகளா என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் தவறு செய்கிறதை கண்டிக்கின்ற வார்த்தைகளா என்று யோசித்து பாருங்கள். சமுதாயத்தில் இருக்கின்ற தீமைகளை கடிந்து கொள்ளுகின்ற வார்த்தைகளா என்று யோசித்து பாருங்கள். அதுதான் அடையாளம், அந்த வார்த்தைகள் கடவுளிடமிருந்து வருகின்றது என்பதற்கு. அன்பானவர்களே, யோனா பேசினார், மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். திருத்தூதர் பணியிலே 2:37 வாசிக்கிறோம், பேதுரு பேசினார், மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். உள்ளம் குத்துண்டவர்களாக நாங்கள் மீட்படை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இப்பொழுது ஆண்டவருடைய அடிமை நான் பேசுகிறேன், நீ கேட்பாயா? உன் மனம் குத்துண்டு போனதாக இருக்கிறதா? மனம் மாற வேண்டும் ஆண்டவரே என்ற தாகம் உன்னிலிருந்து பிறக்கிறதா? இந்த ஏழை கடவுளுடைய ஏழை அடிமை தான் உனக்கு அடையாளம். கடவுளுடைய வார்த்தை கேள். எசாயா புத்தகத்தில் 55:6 வாசிக்கிறோம், கடவுள் அண்மையில் இருக்கும் பொழுதே அவரை தேடுங்கள், இதோ அண்மையில் கதவண்டை இருக்கிறார், உன்னுடைய கதவை, இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்மை துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் மத்தியிலே இறைவாக்கினர்களை நீர் அனுப்பிக்கொண்டே இருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளை போதித்த வண்ணமாக இருக்கிறீர். அது என்னுடைய தாயாகவோ தந்தையாகவோ, என்னை வழிநடத்துகின்ற உம்முடைய ஊழியர்களாகவோ, வழிபாட்டில் பங்கெடுக்கும் பொழுது அருட்சாதன நிகழ்வுகளாகவோ வந்து சேருகின்றன. கடவுளே, உம்முடைய வார்த்தைகளை நான் அடையாளம் கண்டுகொள்ள எனக்கு ஞானத்தை தாரும். மனம் திரும்பி உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ எனக்கு அறிவை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உயிருள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.